திண்டுக்கல்லில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகியின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை புரிந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி தயார் நிலையில் இருக்கும் நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் தேர்தல் களப்பணிக்கான ஆலோசனை நடைபெற்று முடிந்தது. கூட்டணி குறித்து கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவேன். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும்பொழுது எந்த கூட்டணியுடன் நாங்கள் இருக்கின்றோம் என்பது தெரியவரும். கடந்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியுடன் இருந்த கட்சிகளோடு நட்போடும் அன்போடும் நட்பு பாராட்டி தமாக தற்பொழுது பேசி வருகின்றோம். அதன் அடிப்படையிலேயே கட்சிகளோடும் கட்சி தலைவர்களுடனும் வெற்றி தோல்விகள் குறித்தும் பேசி வருவதில் எந்த தவறும் கிடையாது. தமாகவை பொறுத்தவரை தேர்தல் கூட்டணி என்றால் கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கும் கட்சி என பெயரெடுத்த கட்சி. தமாகவின் பலமே நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை. எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தாலும் தமாக முக்கிய கட்சியாக இருக்கும் என்பதில் நான் பெருமை கொள்கின்றேன். எடப்பாடி பழனிசாமியுடன் சந்திப்பு குறித்து கேள்வி எழுப்பியதற்கு ஒரு கட்சியின் தலைவர் என்ற முறையில் அவரை சந்தித்ததாகவும் எனது கருத்துக்களை அவரிடம் தெரிவித்ததாகவும், இது தவிர தற்பொழுதுக்கு எதுவும் கூற முடியாது, அப்படி கூறுவது தற்பொழுது நன்றாக இருக்காது. அகில இந்திய அளவில் இந்திய கூட்டணியின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. கூட்டணி கட்சி குறித்து முடிவு செய்வது அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமே. வெற்றி வாய்ப்பை முடிவு செய்வது வாக்காளர்கள். வாக்காளர்கள்தான் எஜமானர்கள். தேர்தல் முடிவிலே வாக்குச்சீட்டுகள் எண்ணிய பிறகு வாக்காளர்களின் எண்ணங்கள் வெளிப்படும். அதை யாரும் உறுதிப்படுத்த முடியாது. சைக்கிள் சின்னம் கிடைப்பதற்கான வாய்ப்பை தேர்தல் ஆணையத்திடமும் உச்சநீதிமன்றத்திலும் எங்களது பணியை மேற்கொண்டு வருகின்றோம். ஆகையால் கிடைக்குமென இறைவனை வேண்டுகின்றேன். சட்டீஸ்கர் மாநிலத்தில் மேயர் தேர்தல் குறித்த கேள்விக்கு இந்திய நாட்டில் அனைத்து கட்சிகளும் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டே செயல்பட வேண்டும். அதில் மாற்று கருத்து கிடையாது. விவசாயிகள் போராட்டம் என்பது ஒரு புறம் நியாயமானது என்றாலும் மறுபுறம் அவர்களை யார் தூண்டிவிடுவது? தேர்தல் அறிவிப்புக்கு 15 நாட்களுக்கு முன் ஏன் இந்த வேகம், ஏன் இந்த போராட்டம் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. பாஜகவை பொறுத்தவரை விவசாயிகளை சார்ந்த கட்சியாகவே செயல்பட்டு வருகின்றது. விவசாயிகளின் எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. பல திட்டங்களை அவர்கள் விவசாயிகளுக்கு கொடுத்திருப்பதை நான் இங்கு குறிப்பிட முடியும். இவ்வளவு காலம் கழித்து தேர்தல் நேரத்தில் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் சில கட்சிகள் தங்களது தேர்தல் தோல்வியின் பயத்தின் காரணமாகவே சில விவசாய பிரதிநிதிகளை தூண்டி இந்த நிலையை ஏற்படுத்த வேண்டுமென நினைப்பது நல்லதல்ல. இதை முறையாக மத்திய அரசு கையாளும் என நான் நம்புகிறேன் என செய்தியாளரிடம் தெரிவித்தார்.